சலாரை எப்படிங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் தான் ஷூட் பண்ணேன், நைட்டு வந்து நான் ஷூட் பண்ணல. பணியாரம் செஞ்சிட்ருக்குறா, எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு, இவளுக்கு மட்டும் செஞ்சிட்ருக்குறா. இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சதெல்லாம் எடுத்து வைக்கணும். கொஞ்சமாக தான் பாத்திரமுக்கு டிஃபன் தான் பண்ணேன், அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது. எல்லோரும் வந்து பணியாரம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேலைங்கள்லாம் அப்படி இப்படி கிடக்கு. இனி படுக்க கூட எடுத்து வைக்கல. இந்த ரூம் அவள் தான் க்ளீன் பண்ணணும், ஜாஸ்தி இல்லை. அக்ஸா இன்றைக்கி உங்கள் பீரோ க்ளீன் பண்ணிடு, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பீரோ, சூப்பராக இருக்கல. என்னது போட்டு போடணும் ட்ரெஸ், அது கொண்டு ட்ரை பண்ணா, ட்ரை பண்ண தேல் அகாக்கறக்கா, தூ சைஸை லகாவ். இப்போ வாஷிங் மிஷினில் ஒரு ரவுண்ட் போயிடுச்சு துணி, ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. இனி இவ்வளோ துணிங்க இருக்குது, அது மாமியார் துணிங்க, அதை துவச்சி போடணும். தூ டங்ஸை நிக்கலண்ணா, கே டூட்ற அடிச்சா இந்த எச அந்த எசை ஒன்றா செய்ய தேக் அபி காசே ஆயா தூ டங்ஸில் என்ன செய்ய கரெக்டாக பணியாக திருப்பி போடணும். எப்படி திருப்பி போடுறக்கா பாருங்க, அது எந்த இடத்துல வரலையோ அந்த இடத்துல கரெக்டாக சம்மச்சி வச்சு இழுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். கச்சானையே இந்த இடத்துல பாரு, இடிக்குது பாரு, அந்த இடத்துல மட்டும் நோண்டி விடணும், மற்ற இடத்துல திருப்பி வந்துடும். யூஸ் பண்ணுறதுல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் டக்குன்னு வரும். இது வேறு எங்கப்பா, ஆ ட்ரை பண்ணுதா, எல்லாம் நானே உனக்கு பண்ணி கொடுத்துட்ருப்பேன். பப்பு கோசு அவள் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருக்கிறான். காலங்கத்தில் வேலை செய்கிறது ஹெல்ப்பாக இருக்கும். நீ துணி நிறைய இருக்குது, துவச்சி போட்டு ரெண்டு துணி நான் தைக்கலாம், வீட்டு வேலை முடிச்சுட்டு. ஓகே பழக்கலையா, காலைல எல்லாத்துக்குமே பணியாரமும் தேங்காய் சட்னி தான் பண்ணேன். எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பெரியவளுக்கு லீவு வீட்டில் தான் இருக்கா, மாமியாருக்கும் போட்டு கொடுத்துட்டேன். வீடியோஸ் எடுக்க முடியல, டயர்டாயிடுச்சு, தண்ணி எட்டு வந்ததுலேயே ரொம்ப டயர்டாயிட்டேன். பணியாரம் அப்புறம் கொத்து கொண்டு தேங்காய் சட்னி தான் எடுத்துருக்கேன், இரு தர கூட்டி விட்டு சூடாக இருக்குல்ல. உள்ளு பாருங்க, மிர்ச்சி நையே, மிர்ச்சி கம்டால பாலு காரமா. அது துபாய் சிஸ்டர் வாங்கிட்டு வந்த பொம்மை கிலோ நான் எடுத்து குளிக்க வைக்கிறதெல்லாம் அதான் வாங்கி வச்சுட்டேன், வீடியோக்குள்ள வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏமாந்தா பண்ணும், ஏதோ ஒன்று ஓடி விட்டுருப்பா. அது கீழே எடுத்துகிட்டு போய் டோட்டி கட்டுந்தான். மாமியார் ட்ரெஸ்ஸும் வந்துடுச்சு, எல்லாம் சேர்ந்து தவிர்க்கணும். சரப் கீஸ்லையே தேத நிச்சு இப்போ சாப்பிட்டு வீட்டு வேலைங்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாருங்கள் மணி 11:30 போகுது. இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீ பெட்ஷீட்லாம் எடுத்து அலாசி போட்டேன், நீ கிச்சன் தொடவே இல்லை, கீழே மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன், கீழே மட்டும் க்ளீன் பண்ணிக்கணும். நீ கிச்சன் வேலை அப்படியே தான் கிடக்கு, நீ ஒரு வேலை தொடலை. இவ்வளோ நேரமாச்சு துணி எடுத்து துவைக்கிறதுக்கு, ஏழு பேத்தோட துணி, ஏழு பேத்தோட துணி விஷன் தான் துவைக்குது. இருந்தாலும் எடுத்து அலாசி காய போடுறதே எனக்கு ஒரு பெரிய பாடாக இருக்குது. மாமியார் துணி இருக்குது, அவங்களோட துணி, மாமியாரோட துணி அதெல்லாம் அலாசி வச்சுட்டேன்னா அந்த சேரை ரம்பிருச்சு, அவ்வளோ துணி இருக்குது. அந்த சேர் ரம்பி பாப்பா எடுத்துகிட்டு போய் மேலே காயப்பட்டுருக்கா. ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்குது, அந்த ஒரு நாள் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறேன்னு என்னை கேட்குறேன். நான் என்ன பதில் சொல்லிட்டு சொல்லி பார்க்கலாம், தண்ணியில் விளாடாதா, அங்கே பாருங்கள் துணி துவைச்சாக்கா அந்த தண்ணியில் போய் விளாட வேண்டியதா. ஆ நீ ஒரு பால்ட்டி இருக்குது, இதே எடுத்துகிட்டு போய் காய போடணும், இதை அலாசி காய போட்டு உங்கள் ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாளுங்க.
அது அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறளவுக்கு. இன்னி அந்த பீரோ வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டாளுங்கன்னா ஈவினிங்குள்ளே க்ளீன் பண்ணிட்டா பரவாயில்ல. மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யணும், பெரிய தலைவலி தான். இப்போது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கிச்சன் முதல்ல க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு ஏதோ ஒரு குழம்பு கிளம்பு வைக்கலாம். மத்தியானம் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எங்கள் மாமியாருக்கு. இப்போயே மணி 11:30 ஆயிடுச்சு. இனி நான் எண்ணாத்துக்கு இந்த பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு எண்ணாத்துக்கு சமைக்கிறத தெரியல, பார்க்கலாம். இப்போ சமைக்கிறேன். மேலெல்லாம் துணி காயப்பட்டாச்சு, மேடமும் சேர்ந்து துணி காய போட்டுக்கிறாங்களா? போலாமா? சொல்ல நீச்சு செலுத்த பால்டி இல்லை இல்லை ஏக்கு வா வா. ஆ ஏக்கு மேலே துணி எல்லா துணியும் காயப்பட்டாச்சு, துணி நிறைய ஆகிப்போச்சு. இந்த துணி அங்கங்கே மூட்டை கட்டி வச்சுரு, எனக்கு தெரிய மாட்டேங்குது மேடம். நான் என்ன ஒன்று எடுத்துக்கிறேன், நீ ஒன்று எடுத்துக்க போதும், ஒன்று கொடுத்துட்றேன் எனக்கு மேடம். துணி அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் அவளே காயப்போட்டுக்கிறாளாம், நம்ம காயப்போட்டால் நல்லா இல்லையா, அதனால் அவங்களே காயப்போட்டுக்கிட்டாங்களாம். ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்து காயப்போட்டா வர வர அவளே காயப்போட்டா பிடிக்கிறேன் பாருங்க பேய் மாதிரி. என்னத்த போட்ட துணி போய் பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைக்கணுமே. என் கப்படையே தானிக்கு ஜகாயின்னு கட்டைக்கிட்ட எடுத்து வச்சு வை, அந்த இதில் போடும், அந்த கட்டை மேலே போடும், பாவடையில் போட்டு நைட்டி எடுத்து அங்கே இது மேலே ரயில் மேலே போடும், கிரில் மேலே போடும். சரி கீழே போகலாம். கொஞ்சம் காயப்படுவாங்க பாட்டி துணி இருக்குதாங்க, எட்டு மேலே காயப்படணும் இருக்கா. நம்ம போய் பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைக்கலாம். என்னடா பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கரண்ட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்தில் நான் இருட்டிலேயே பாத்திரம்லாம் கழுவுனேன். இந்தா எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கேன். ஒரு இளவும் தெரியாது என்ன பண்ணுறது, கரண்ட் இல்லை. சமைச்சு வச்சுருக்கிறேன், என்னது கரண்ட்டு வரும்னு தெரியல. இந்த டைமில் கூட இப்படி கரண்ட்டு போனால் மனுஷன் எப்படி தான் பிழைக்கிறது, மழை தோடுற மாதிரி இருக்குது. துணியெல்லாம் காயில் மேலே போட்டுருக்கேன், எப்படி இருக்கு பாருங்க. தோண்டிட்டு மழை வருமானு தெரியல, முடியல, பயங்கரமாக வேர்க்குது. மேலே கற துணியெல்லாம் எட்டு வந்து நீ கீழே போடணும், குளிக்கணும். கரண்ட் வந்ததுக்கப்புறம் குளிக்கலான்னு பார்க்குறேன், ஏன்னாக்கா குளித்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் குளித்தோம்னாக்கா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமென்னு நான் பார்க்குறேன். பார்க்கலாம் கரண்ட் என்னத்துக்கு வருதோ தெரியல. பரதேசியமாக இருக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கிறேன் பிச்சைக்காரி மாதிரி. கரண்ட் வரட்டும். கப்படை சுக்காக்கு கே ஃபாயதா தேக்கோ சாரா கீழா ஹோ கை. கரண்ட் என்னால் வரும்னு தெரியல, குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தாக்க கரண்ட் வர மாதிரி தெரியல. மழை பாருங்கள் எப்படி வெஞ்சிருக்கு, இது வரைக்கும் ஈரம் எல்லாம் சாரல் உள்ள வரைக்கும் வந்துருச்சு. செம்ம மழை நல்லா விளையாடிட்டு சாம்பார் சாதம் இந்த பருப்பு சாதம் தான் எடுத்துருக்கேன், அது கூட தொட்டுக்கிறதுக்கு ஊறுகா பூண்டு ஊறுகா செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். உட்காந்து சார் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் நைதேக்கா ஜாக்கெத்தேக்கு. நான் வெறும் துவரம் பருப்பு மட்டும் போட மாட்டேன், அது கூட சேர்த்தி பாசி பருப்பு மைசூர் பருப்பு இதெல்லாம் போட்டு செய்வேன், அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மழை பெய்யுதுல்ல அதனால் ஈ பயங்கரமாக வந்துச்சு, சாப்பிட விடுங்க பார்த்தே. சரி சாப்பிட்டு ஈவினிங் பார்க்கலாம். துணியெல்லாம் அப்படியே மூட்டை கட்டிகிட்டு வந்து போட்டுருக்கேன், கொஞ்சம் துணி எடுத்து காய போட்டேன், கொஞ்சம் துணி மூட்டை கட்டி போட்டிருக்கேன். நீ மழை நின்னாதான் எல்லாம் எடுத்து காய போடுறேன், ஏன்னா சாரில் அடிக்கிறது இல்லை, காய போடுற கொலில்ல பாருங்க எப்படி சாரில் அடிக்கணும். வீடியோ தெரியுதா எனக்கு தெரியல. சரி ஓகே சாப்பிட்டு ஈவினிங் பார்க்கலாம். பைத்தியம் பைத்தியம் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குங்க. அடா 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 நான் ஆசை பண்ணிட்டு இருக்கிறாள்.
ஐயோ பைத்தியம் முடிச்சுக்கிச்சு இவளுக்கு, அவ்வளோ பைத்தியம் முடிச்சுக்கிச்சு இவளுக்கு. சி 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 கந்தா பானியே. நானும் நாயிலான வந்தேன், ஆனால் பாருங்களேன் கையெல்லாம் ஜில் ஜில்னு ஆயிடுச்சு, கையெல்லாம் எரியுது, எல்லாம் நல்ல மழை நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆசையாக தான் இருக்கு மழை நனையணும், காய்ச்சல் வந்து பார்த்துக்கிட்டேன்னு யார் பார்ப்பா. இந்த பத்தங்கள்லாம் தூக்கி வீசே, போய் அடைச்சிக்க போகுது. அப்பா மெட்ரி விளையாடிட்டு இருக்காங்க அப்பா அம்மாவும். அவன் டெங்கிக்குள்ளேயே குசிட்டாங்க அந்த பிள்ளைங்க, ட்ரம்முக்குள்ளேயே இறங்கிக்கிட்டாங்க. கையெல்லாம் ஜில் ஜில் ஆகுது, தலையெல்லாம் ஈரமாயிடுச்சு. போல என் போன் வீணாக போயிடும், நம்மளே போடணும். ஓகே, மலையில பத்தம் கொடுறாளா? எவ்வளோ மலையில யாராவது பத்தங்க பறக்க வைப்பாங்களா? பைத்தியங்களா? அது கீழே எங்கேயோ பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, கீழே அவனை உட்காந்து உருண்டு பறந்துட்டு கிடக்குது. ஈவினிங் ஆயிடுச்சு, சாய் பண்ண பிசாசு மாதிரி இருக்கிறேன். கரண்ட்டே இல்லை, காலைல 11:30 போன கரண்ட்டு, 6 ஆக போகுது இன்னும் கரண்ட்டே வரல. மனுஷன் எப்படி தான் இருக்கிறது? அது மழை பெஞ்சது இன்னும் தூக்கி விட்டுச்சு, பயங்கரமாக வேர்க்குது. டீ குடிக்க வேண்டியதா, சாப்பிட வேண்டியதா, தூங்க வேண்டியதா, தூங்க வேண்டியதா? இன்றைக்கி சரியாக வீடியோஸாக எடுக்கலைங்க, கரண்ட்டு வர இல்லையா, இருக்கல அப்படியே பண்ணேன், எடுக்க முடியல, வீடியோஸ் எடுக்கவே முடியல. நீ என்னத்துக்கு கரண்ட்டு வருதுன்னு தெரியல, அதனால் எடுத்து வச்சு எடிட் பண்ணி வைக்கிறேன். கரண்ட் என்னத்துக்கு வருதோ அந்நேரத்துக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோஸ் இவ்வளோதான், ஜாஸ்தி வீடியோஸ் பண்ண முடியல என்னால். மழை பெஞ்சது, ரொம்ப நல்லா பெஞ்சது, ரொம்ப நேரம் பெஞ்சது, துணியே காயில் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி இப்படியே அப்படியே ஓரம் போட வேண்டியதான். கொஞ்சம் துணி காஞ்சால் பரவாயில்ல, ராத்திரி ஃபேன் போட்டுவிட்டு எல்லா துணிகளும் போட்டுவிட்டுறேன், காஞ்சதுன்னா ஓகே, காத்தலைக்கு ஆகும். இல்லைனாக்கா எல்லாம் நான் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லி கம்ஃபர்ட் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணி அலாசி போட்டேன். அப்படி இருந்தும் ஸ்மெல் அடிக்கும், என்ன பண்ணுறது? ஐயோ என்னமோ வெங்காயத்து தோல் இருக்குது, இருட்டில் கழுவுனில்ல, எந்த லட்சணத்தில் கழுவி வைக்கிறேன் பாருங்க. கழுவி கமுத்தி வச்சுட்டு போனாட்டு வெங்காயத்தோல் ஒட்டிகிட்டு இருக்கு, இருட்டாக இருக்குது, எண்ணத்தை வச்சு கழுவிட்டு எதாவது எப்படி தெரியும் இருட்டில்? என்ன பண்ணுறது, கழுவி வச்சிட்டேன். நேற்றைக்கு தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், அவங்க வீட்டில் ரெண்டே பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அப்படி இருந்தால் எனக்கு வேலடி 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 வேலடிங்கிறான். அப்போ நான்லாம் என்னென்ன போய் சொல்லிவிட்டு அளவுட்டு சொல்லி பார்க்கலாம். 7 சமைக்கணும், 7 வீட்டு வேலை செய்யணும், 7 துணி துவைச்சி வைக்கணும், 7 துணி மடித்து வைக்கணும், 7 தண்ணி சமந்துட்டு வரணும். உங்களுக்கெல்லாம் பைப்பில் தண்ணி வருதுடி, எனக்கெல்லாம் தண்ணி சமந்துட்டு வரணும் தெரியுமா? அப்புறம் இன்னொரு விஷயம், அண்ணாத்தி ஒண்டி புத்தில் மாடர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னேன்ல, அது அங்கேயே இருக்கிறா, அவளுக்கு தெரியல. இன்னத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எங்கடியாச்சு அப்படின்னா, நான் திரும்பி அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன், நியூஸோட இது லிங்க் அனுப்பினேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படிங்கிறா. அந்தளவுக்கு இருக்கிறாங்க அவங்க ஏரியாவில் மாடராக இருக்குது, அதுவே அவங்களுக்கு தெரியல. இப்போ எந்த அளவுக்கு பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, அடைஞ்சு போயிருக்கிறாங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. என்னாச்சு இது, நம்ம மார்க் கொடுக்குது. சரி, இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டெய்லி சரியாக வீடியோஸ் பண்ண முடியல, கரண்ட் இல்லாத துட்டி. துணி தைக்கலான்னு நினச்சா துணி தைக்கவே முடியல. எவ்வளோ ஒருத்தி கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, ஒரு சிஸ்டர் என் கண்ணு நல்லா இருக்கு, இந்த கண்ணாங்க நல்லா இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, இந்த கண்ணு நல்லா இருக்குது அப்படின்னா. இன்ஸ்டாலேயே 2 கமெண்ட் பண்ணுவாங்க, உங்கள் கண்ணு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஈ வேற முக்கியது, கரண்ட் இல்லாத துட்டி. சரி, இன்றைக்கி டே விலாக் இவ்வளோதான், கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.